அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நம்ம வாசிக்க போற சிறுகதை நீதிமன்றத்தில் நடக்கிற ஒரு வழக்கை பற்றிய கதை. இந்த சிறுகதையை எழுதியவர் தில்லை மறைமுதல்வன். இந்த கதையின் தலைப்பு செய்யாத குற்றம் செய்தவர் யாரோ. இந்த கதையின் முக்கிய கதாபாத்திரங்கள் ரெண்டே பேர் தான், கேதார் சர்மா, அவருடைய அண்ணன் மகள் பினா சர்மா. இவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கை பற்றி தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. இந்த கதை வெளிவந்த ஆண்டு 1960. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். வழக்கு விசாரணை அதற்குரிய சம்பிரதாயங்களோடு ஆரம்பமானது. கேதார் சர்மா அவர்களே, உங்களுடைய அண்ணன் மகள் பினா சர்மாவை கொலை செய்ததாக உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. நீர் குற்றவாளி என்பதை ஒப்புக்கொள்கிறீரா அல்லது மறுக்கிறீரா? நீதிமன்றத்தில் கூடியிருந்த அத்தனை பேருடைய கண்களும் குற்றவாளி கூண்டில் கையில் விலங்கோடு நின்று கொண்டிருந்த அந்த குற்றவாளியின் மீது சென்று மொய்த்தன. நான் குற்றவாளி இல்லை, பதட்டமில்லாமல் அழுத்தமாக உச்சரித்தார் கேதார் சர்மா. இந்த வழக்கு ஊரிலேயே பெரும் பரபரப்பை உண்டாக்கியிருந்தது. அதற்கு காரணமும் இல்லாமல் இல்லை. திடீரென்று ஒரு நாள் பினா சர்மா என்ற 19 வயதான பெண் சந்தேகத்துக்கு இடமான வகையில் காணாமல் போய்விட்டாள். அதுவரை அவள் 48 வயதுள்ள பிரம்மச்சாரியான அவளுடைய சித்தப்பா கேதார் சர்மாவோடு தான் வசித்து கொண்டிருந்தாள். அவர்களை தவிர அந்த பெரிய பங்களாவில் 2 வேலைக்காரர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். சில மாதங்களுக்கு முன்பு பினாவின் உறவினர்கள் சிலர் அவளை பார்க்க வந்திருந்தார்கள். அவர்கள் திரும்பி சென்ற போது அவர்களிடம், இனிமே நீங்க இங்கு திரும்ப வரக்கூடாது என்று கேதார் சர்மா எச்சரித்து அனுப்பினார். பினாவுக்கும் அவள் உறவினர்களுக்கும் இடையே நெருக்கம் ஏற்படாத வண்ணம் கேதார் சர்மா கவனிப்பாக இருந்து வந்தார். பினாவுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அவள் திருமணமாகாமல் இறக்க நேரிட்டால் அவளுடைய பெற்றோர் அவளுக்கு விட்டு சென்றிருந்த சொத்துக்கு வாரிசு கேதார் சர்மாதான். இவை எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து பார்த்தபோது கேதார் சர்மா மீது சந்தேகப்பட இடம் இருந்தது. பினா காணாமல் போன 4வது நாள் அவர் கைது செய்யப்பட்டார். 2 நடைபெற்ற விசாரணையின் போது கேதார் சர்மாவின் மீது சுமத்தப்பட்ட குற்றம் நன்றாக பலப்பட்டுவிட்டது. சாட்சிகளின் வாக்குமூலங்களிலிருந்து விசித்திரமான சம்பவங்கள் வெளியாயின. பினாவின் தந்தை 500,000 சொந்தமான பிரபல வியாபாரி. அவர் இறக்கும்போது பினாவுக்கு 16 வயது. பினாவின் தந்தை எழுதி வைத்து சென்ற உயிலின்படி அவரது இளைய சகோதரர் கேதார் சர்மா பினாவுக்கு கார்டியனாக நியமிக்கப்பட்டிருந்தார். பினாவுக்கு திருமணமாகும் தினத்தன்று கேதார் சர்மா கார்டியன் பொறுப்பிலிருந்து விலகி கொள்ள வேண்டும் என்றும், திருமணம் செய்து கொள்ளாமலே பினா இறக்க நேரிட்டால் எல்லா சொத்தையும் கேதார் சர்மா அடைய வேண்டும் என்றும் உயிலில் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. கேதார் சர்மா ஒரு விசித்திரமான பேர்வழி. அவரை சுற்றிலும் எப்போதுமே ஒரு மர்மத்திரை சலசலத்துக் கொண்டிருந்தது. எம்எஸ்சி பட்டம் பெற்ற பிறகு பல ஆண்டுகள் வரை அவரை பற்றிய தகவலே இல்லை. அவர் எங்கேயோ சாதுக்கள் கூட்டத்தோடு சுற்றி கொண்டிருந்ததாக வதந்திகள் உள்ளன. கடைசி 7 வருஷங்களில்தான் கேதார் சர்மா தனது சகோதரரின் வீட்டுக்கு வந்து போய்கொண்டிருந்தார். சில மாதங்களுக்கு முன்பு நிலையாக நகரத்தில் குடியேறினார். நகரத்திலிருந்து 4 தொலைவில் இருந்த காட்டுக்கு அடிக்கடி கேதார் சர்மா சென்று வருவதாகவும், சில நாட்களில் இரவு முழுவதும் காட்டுக்குள்ளேயே தங்குவதாகவும் சிலர் பேசிக்கொண்டார்கள். அவருக்கென்று அதிக நண்பர்களும் இல்லை. பினாவின் தந்தை இறந்த பிறகு கேதார் சர்மா பினாவுடன் வந்து தங்கிவிட்டார். பழைய வேலைக்காரர்கள் எல்லோரும் நிறுத்தப்பட்டு புதிய வேலைக்காரர்கள் அமர்த்தப்பட்டார்கள். பினா அதற்கு ஏனென்று கூட கேட்கவில்லை. அவளுக்கும் கேதார் சர்மாவுக்கும் இடையே எப்போதும் போல் பாசம் இருந்தது. 3 ஓடிப்போனது. பினா இப்போது 19 வயது பெண். அழகும் புதுமையும் அவளிடம் பொலிந்திருந்தன. செல்வத்தின் மெருகு வேறு, கேட்க வேண்டுமா? அவளை திருமணம் செய்து கொள்ள பலர் போட்டி போட்டு கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒவ்வொருவரையும்
ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழித்து கொண்டே வந்தார் கேதார் சர்மா. அவருடைய போக்கின் காரணம் எவருக்குமே பிடிபடவில்லை. ஒரு நாள் மாலை வழக்கத்துக்கு முன்னதாகவே வீட்டிற்கு திரும்பிய கேதார் சர்மா தோட்டத்தில் நுழைந்ததும் திடுக்கிட்டார். அங்கே பினாவும் ஒரு இளைஞனும் நெருக்கமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒருவரில் ஒருவர் லயித்து போயிருந்தார்கள். கேதார் சர்மாவுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. பினா என்று ஒரு அதட்டல் போட்டார். திடுக்கிட்ட இருவரும் எழுந்து நின்றார்கள். பினா உள்ள போ, ஏதோ சொல்ல வாயெடுத்தாள் பினா. ஆனால் கேதார் சர்மாவின் கண்டிப்பான பார்வையை கண்டதும் பேசாமல் பரிதாபமாக அந்த இளைஞனை பார்த்தபடி உள்ளே போய்விட்டாள். யார் நீ, உனக்கு இங்கே என்ன வேலை என்று கேள்வி கணைகளை தொடுத்தார் கேதார் சர்மா. அந்த இளைஞன் கூறிய பதில் வழக்கமான கதைதான். காந்தமும் இரும்பும் ஒட்டிக்கொண்ட கதை. அவனுடைய பெயர் வசந்த்குமார். அப்போதுதான் கல்லூரியிலிருந்து வந்திருந்த இளம் டாக்டர் அவன். நாங்க ஒருவரையொருவர் மனதார் நேசிக்கிறோம், திருமணம் செய்துக்கவும் விரும்புகிறோம் என்றான் அந்த இளைஞன். அதற்கெல்லாம் கேதார் சர்மா மசியவில்லை. நீ யாரா இருந்தாலும் சரி, இனி இந்த இடத்துல நுழைஞ்சா ஓ மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அந்த இளைஞன் தலையை தொங்கவிட்டு கொண்டு வெளியேறினான். இந்த நிகழ்ச்சி நடந்த ஒரு வாரத்திற்கெல்லாம் காட்டுப்பகுதிக்கு அருகே இருந்த ஒரு பங்களாவை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு பினாவோடு குடி போனார் கேதார் சர்மா. கூடவே இரண்டு வேலையாட்களும் வந்தார்கள். அது ஒரு பழைய காலத்து கட்டிடம். சுற்றிலும் அடர்ந்த புதர்களும் வளர்ந்த மரங்களும் மண்டி கிடந்தன. மேற்கே 2 ஃபர்லாங் தொலைவில் காடு இருந்தது. அரை மைலுக்குள் வேறு வீடுகள் எதுவும் கிடையாது. இந்த புது வீட்டிற்கு குடிவந்த பிறகுதான் ஒரு நாள் பினா காணாமல் போய்விட்டாள். துப்பு விசாரணையின் போது பினா காணாமல் போன தினத்தன்று அவளும் கேதார் சர்மாவும் காட்டுக்குள் சென்றதாகவும், வரும்போது அவர் மட்டுமே திரும்பி வந்ததாகவும், அதற்கு முந்தைய நாள் வசந்த்குமார் அவர்களது பங்களாவுக்கு அருகில் தென்பட்டதாகவும் தெரிய வந்தது. கடவுள் சாட்சியா நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற இல்லை என்ற பிரமாணத்திற்கு பிறகு வேலையாள் ஒருவன் சாட்சி சொன்னான். சம்பவம் நடந்த தினத்தன்று பினாவுக்கும் கேதார் சர்மாவுக்கும் வாக்குவாதம் நடந்தது. வசந்த்குமாரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பினா பிடிவாதம் பிடித்தாள். கேதார் சர்மா முடியவே முடியாது என்றார். இதற்கு முன்னால் பல தடவை பினா அழுது நான் பார்த்திருக்கிறேன். கேதார் சர்மா கொஞ்சம் கூட அன்பில்லாமல் நடந்து கொள்கிறார் என்று பினா குறை சொல்லியும் கேட்டிருக்கிறேன் என்று அந்த பங்களாவின் வேலைக்காரன் சாட்சி சொன்னான். அவனுக்கு பிறகு நடுத்தர வயதுள்ள பெண்மணி ஒருத்தியும் சாட்சி சொன்னாள். சம்பவ தினத்தன்று அவள் காட்டுக்கு விறகு பொறுக்க சென்றதாகவும் மாலை 5 மணிக்கு திரும்பிக் கொண்டிருந்ததாகவும், அப்போது ஒரு பெண்ணின் குரல் என்ன கொல்லாதீங்க என்று அலறியதாகவும் சொன்னாள். அடுத்த சில வினாடிக்கெல்லாம் துப்பாக்கி வெடிக்கும் சத்தமும் அதைத் தொடர்ந்து ஒரு பெண்ணின் அலறலும் கேட்டதாகவும் சொன்னாள். அந்த அலறலை கேட்டதும் விறகு பொறுக்க வந்தவள் எல்லாவற்றையும் அப்படியே போட்டுவிட்டு ஓடிவிட்டதாகவும், போலீசாரிடம் சென்று விஷயத்தை சொன்ன பிறகுதான் அவளுக்கு நெஞ்சின் படபடப்பு அடங்கியது என்றும் சொன்னாள். போலீசார் தங்கள் வேலையை கச்சிதமாக செய்து முடித்தார்கள். பினாவை கொல்ல வேண்டிய நோக்கமும் நிரூபிக்கப்பட்டது. சந்தர்ப்ப சாட்சியங்களும் தேவையான அளவு காட்டப்பட்டன. பனித்துளியை வைத்து கொண்டு கடலையே உண்டாக்குபவர்களுக்கு இது போதாதா என்ன? ஆனால் எவ்வளவோ தேடியும் பினாவின் பிணம் மட்டும் கிடைக்கவில்லை. அதோடு கூட வசந்த்குமாரையும் காணவில்லை. அவனை பற்றியும் எந்த தகவலும் இல்லை. கேதார் சர்மா தனக்காக வாதிட எந்த வழக்கறிஞரையும் ஏற்பாடு செய்து கொள்ளவில்லை. எந்த சாட்சியையும் விசாரிக்கவும் விரும்பவில்லை. நான் குற்றம் இல்லாதவன்கிறத நிரூபிக்க மனுஷ உதவி எனக்கு தேவையில்லை, என்னை பத்தி கடவுளுக்கு தெரியும் என்றார். சம்பவ தினத்தன்று பினாவின் விருப்பப்படி அவளும் நானும் காட்டுக்குள் சென்றது உண்மை. அங்கே என்ன பேசினோம் என்பதை இங்கே சொல்ல நான் விரும்பவில்லை. அது எங்களுடைய சொந்த விஷயம். திரும்பி வந்து கொண்டிருந்த போது அவள் எப்படியோ என்னிடமிருந்து பிரிந்து விட்டாள். தேடி தேடி பார்த்தேன், அவளை காணவில்லை. இப்போது அவள் எங்கிருக்கிறாள், என்ன ஆனாள் என்பதும் எனக்கு தெரியாது. நான் அவளை கொலை செய்யவில்லை, கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்க கூட இல்லை. அவளை நான் என் சொந்த மகளைப் போலவே நேசிக்கிறேன் என்று புண்பட்ட குரலில் பேசினார் கேதார் சர்மா.
கடைசியில் தீர்ப்பு சொல்லப்பட்டது. மரண தண்டனை. தீர்ப்பின் வாசகங்கள் படிக்கப்பட்ட போது அவருடைய உடல் ஒருமுறை குலுங்கியது. அவருடைய விசாலமான கண்கள் அங்குமிங்கும் சுழன்றன. தனக்குத்தானே பேசிக்கொள்வது போல அவருடைய உதடுகள் முணுமுணுத்தன. நான் அவளை கொல்லல, நான் அவளை கொல்லல என்றுதான் முணுமுணுத்தன. ஒரு வாரம் ஆனது. கேதார் சர்மா தண்டனையை எதிர்த்து அப்பீல் செய்து கொள்ளாததால் அவர் தூக்கிலிடப்பட்டார். அவருடைய பிணத்தை கேட்டுக்கூட எவரும் முன்வரவில்லை. சிறை அதிகாரிகளே அடக்கத்தையும் செய்து முடித்தார்கள். கேதார் சர்மா தூக்கிலிடப்பட்டு 12 நாட்களுக்கு பிறகு பினா வீட்டுக்கு திரும்பி வந்தாள். கூடவே வசந்த்குமாரும் வந்தான். அதை பார்த்தவர்கள் வாயடைத்து போனார்கள். நடந்து முடிந்த சம்பவங்களின் பயங்கரம் அவர்களை திணறடித்தது. உயிரோடு இருக்கும் ஒருத்தியை கொலை செய்ததாக நிரபராதி ஒருவன் தூக்கிலிடப்பட்டான் என்பதை அறிந்ததும் அதிகாரிகள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். பினாவை விசாரித்த போது உண்மை வெளியானது. ஆரம்பத்தில் அவளுடைய விருப்பப்படிதான் அவளை திருமணம் செய்து கொள்ள வந்தவர்களை ஒதுக்கி தள்ளினார் கேதார் சர்மா. பிறகு அவள் வசந்த்குமாரை சந்தித்தாள். அவர்கள் இருவருக்கும் காதல் பிறந்தது. ஆனால் என்ன காரணத்தாலோ தெரியவில்லை, அவர்கள் காதலை கேதார் சர்மா அங்கீகரிக்க மறுத்தார். அவள் எவ்வளவோ கெஞ்சியும் வாதாடியும் பார்த்தாள், பயனில்லை. கடைசியில் இருவரும் ஓடிப்போவது என்ற முடிவுக்கு வந்தார்கள். அதன்படி ஒரு நாள் சாப்பாட்டுக்கு பிறகு சிறிது தூரம் உலாவி விட்டு வரலாம் என்று கூறி கேதார் சர்மாவை அழைத்து கொண்டு காட்டுக்குள் சென்றாள் பினா. அப்போது மீண்டும் திருமண பேச்சு எழுந்தது. கேதார் சர்மா தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி கொள்ள தயாராக இல்லை. பினா பொறுமை இழந்தாள். நான் அவரைத்தான் கல்யாணம் செய்துக்க போறேன். அவர் எனக்கு இல்லைன்னா சாகிறது தவிர எனக்கு வேறு வழி இல்லை. ஏன் என்னை கொல்றீங்க, என்னை கொல்லாதீங்க என்று அறினாள் பினா. பினா இதை சொன்ன உடனே அருகே எங்கிருந்தோ துப்பாக்கி வேட்டு சத்தம் கேட்டது. பினா பயந்து போய் அலறினாள். சிறிது நேரத்துக்கெல்லாம் மரங்களுக்கு பின்னாலிருந்து சுடப்பட்ட பறவையோடு ஒருவன் வந்து கொண்டிருந்தான். பிறகு அவர்கள் இருவரும் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது திட்டமிட்டபடி பினா கேதார் சர்மாவை விட்டு பிரிந்து விட்டாள். ஏற்கனவே அவளும் வசந்த்குமாரும் செய்திருந்த ஏற்பாட்டின்படி காட்டுக்குள்ளிருந்த ஒரு இடிந்த கட்டிடத்தில் மறைந்திருந்த வசந்த்குமாரை சந்தித்தாள். உடனே இருவரும் ஊரை விட்டு வேறு ஊருக்கு பயணமானார்கள். வேறு ஒரு நகரத்தில் போய் திருமணம் செய்து கொண்டார்கள். அடுத்த ஒரு வாரம் தேனிலவை கொண்டாட வேறு ஊர்களுக்கெல்லாம் சென்றார்கள். திரும்பி வந்தபோதுதான் நீதி தடம் புரண்ட சோக செய்தி அவர்களை வரவேற்றது. பினாவின் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக சொரிந்து கொண்டிருந்தது. அடக்க முடியாமல் விம்மி விம்மி அழுதாள். அவரா என்ன கொன்னார்னு நினைச்சீங்க? இல்ல, இதுவரைக்கும் என்ன தொட்டு கூட அவர் கண்டிச்சதில்லையே. தன்னுடைய சொந்த மகளை போல பார்த்துக்கிட்டாரே, அவருக்கா இந்த கொடுமை நடக்கணும் என்று அழுதாள். எல்லாமே ஏதோ நாடக காட்சிகளைப் போல நடந்து முடிந்துவிட்டன. நீதியை நிலைநாட்டுவதென்பது அத்தனை சுலபமான காரியமில்லைதான். எங்கோ நிகழ்ந்த ஒரு தப்பு எங்கேயோ கொண்டு போய் விட்டுவிடுகிறது. சூழ்நிலையும் சாட்சிகளும் வசமாக சூழ்ந்து கொள்ளுகிற போது சட்டத்தின் கை குற்றம் சாட்டப்பட்டவர் யாராக இருந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு தண்டித்து விடுகிறது. பரமபத விளையாட்டில் பாம்பின் வாயில் சிக்கிக்கொண்ட கதையாக கேதார் சர்மாவின் வாழ்வும் முடிந்து போனது. கதை இப்படி முடிகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.